சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 45 ஆண்டுகள் திரையுலக பயணத்தை கௌரவிக்கும் வகையில் நிறைய பேர் தங்களால் முடிஞ்சவரையும் டிபியை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது நேற்று வெளியிடப்பட்ட டிபி, சூப்பர் ஸ்டார் ரஜினிசம் 45 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த காலா, தர்பார், பேட்டை, சந்திரமுகி, சிவாஜி, இதனுடைய இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான காட்சியை வச்சு அவங்க அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரியும், அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பல்வேறு பட்ட திரைப்படங்களுடைய புகைப்படங்கள் இருக்குது. அதேமாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாபா படத்தினுடைய ஒரு மாபெரும் கட் அவுட் இருக்குது. ஒரு அற்புதமான டிசைனை இவங்க வெளியிட்டிருந்தாங்க நேற்று. அதேமாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நேற்று ஏற்படுத்தியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவியா பிக்பாஸ் புகழ் ஓவியா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஏற்பட்டுச்சு. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த போஸ்டரும் வெளியிடப்பட்டுச்சு. அதாவது என்னென்னா, அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் நடித்த அனைத்து திரைப்படங்களின் தொகுப்பு அதில் அற்புதமாக அடங்கியிருந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மொழியிலையும் எவ்வளவு படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, தமிழில் 110 படங்கள், ஹிந்தியில் 26 படங்கள், தெலுங்கில் 17 படங்கள், கன்னடத்தில் 11 படங்கள், மலையாளத்தில் 2 திரைப்படங்கள், பெங்காலியில் 1, ஆங்கிலத்தில் 1 அப்படின்னு 7 டிஃப்ரெண்டான லாங்குவேஜில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிது. இந்த 2 போஸ்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டது. அதாவது இது 2 விதமான போஸ்டர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு போஸ்டர்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களுடைய தொகுப்பு, அடுத்த போஸ்டர்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவர் நடித்த படங்களின் முக்கியமான அந்த பாத்திரங்களுடைய தொகுப்பு இருந்தது. அதற்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலா படத்தில் இடம்பெற்ற ஒரு புகைப்படம். இது வந்து படத்தில் வராத ஒரு புகைப்படத்தை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த புகைப்படமும் ஒரு மிகப்பெரிய அளவில் வைரலாக இருந்தது. நீங்கள் இந்த காலாவுடைய ஸ்டில்லை பார்த்துட்டு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.